கைஸ் வெல்கம் பேக் டு லவ் கேமிங் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரோ லீக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் ஓகேங்களா. ஸோ ப்ரோ லீக் வந்து டோர்னமெண்ட் நடக்குது, அது மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து ரெடீம் கோடு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரெடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெடீம் கோடு, அந்த ரெடீம் கோடை வச்சு நம்ம ஃப்ரீ ரிவார்டு எடுக்க முடியுமா, இல்லை அந்த ரெடீம் கோடை வச்சு என்ன தான் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ரெடீம் கோடு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ ஃபயர் ப்ரோ லீக்குக்கான ஒரு இது கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு அதாவது ஃப்ரீ ஃபயர் ப்ரோ லீக் ட்ரீம் டீம்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்தானே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டீம்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருமே. ஸோ நம்மளுக்கு வந்து டே ஒன்றுக்கான ரெடீம் கோடு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து மேட்ச் டூ அதாவது நடக்கும் இல்லையா, அதுக்கான டீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே சூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நைட்டே சூஸ் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அப் ரெடீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி வரும். நான் வந்து பார்த்தேன் அந்த ரெடீம் கோடை வந்து பேஸ்ட் பண்ணி போட்டுட்டேன். அது ரெடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா FFBLPAOWMJEN. இந்த ரெடீம் கோடை நீங்கள் வந்து போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெடீம் கோடு ஒர்க் ஆயிரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் பாயிண்ட் 50 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று ஆட் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ட்ரிபிள் கேப்டன் அப்புறம் உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் இதெல்லாம் ரெடீம் கோடு மூலமாக கொடுப்பாங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் பாயிண்ட்டு ரேங்க்லாம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் பார்த்துட்டிங்கன்னா அதோட பாயிண்ட்டு டோட்டல் பாயிண்ட்டு ரேங்க்லாம் இன்னும் கொடுக்கல. ஸோ மேபி நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மேலே சாமுராய் பண்டல் இருக்கு இல்லையா, அந்த பண்டல் மேலே உங்களுக்கு ஆசை இருந்தால் இந்த ரெடீம் கோடு போடுங்க, இல்லைனா விட்டுருங்க, ஃப்ரீயாக விடுவே இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த ரெடீம் கோடை ட்ரை பண்ணி டக்குன்னு போட்டுக்கோங்க. ஸோ டைம் இல்லை ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். பாய்.